ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சேஃபா இருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து சில ஜுவல்லரி பீசஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஜுவல்லரி பீசஸ் எப்படி இருக்கு அண்ட் அந்த வெப்சைட்டை பத்தி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு மெயில் வந்திருந்துச்சு. ஸோ நாங்க வந்துட்டு இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி வந்து சேல் பண்றோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை பிக் வாங்கிட்டு இதுல எங்க வெப்சைட்ல இருந்து சில பீசஸ் வந்து வாங்கிட்டு அதை உங்களோட சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கனாலதான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ எனிவே, ஸோ அது வந்திருந்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தேன் அண்ட் பீசஸ் வந்து ரொம்ப விலை குறைவா நல்லா இருந்தது. யூனிக் பீசஸ் நிறைய இருந்தது. ஸோ டெஃபினட்டா நம்ம வந்து சிலதை வாங்கிட்டு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4 இயரிங் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் பிக் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பிளாக் மெட்டல் இயரிங். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் அண்ட் சில்வர் கலர்லேயே அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் இதை பிக் பண்ணியிருந்தேன் அண்ட் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அதனால இதை வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பக்கத்தில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும் நமக்கு. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து வந்திருக்கு. கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து வருது. அண்ட் இது வந்து கொஞ்சம் யூனிக் பீஸாக இருந்தது. ஸோ நான் இதனால இது பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய மாடலில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லெங்க் வரும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு லெங்க்தில் வரக்கூடிய இந்த மாதிரி சும்மா ஒரு ஹுக்கு தான் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ ஈஸியாக நம்மளால் வேர் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி வருது நமக்கு. இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் பீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் 2 மாற்றிக்கலாம், 3 மாற்றிக்கலாம், வேணால் சிங்கிள் பீஸா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இவ்வளோ லாங்காக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கூட நம்ம வந்து இதை வாங்கி போட்டுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் சர்ப்ரைசிங்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா 49 ரூபீஸ். இதே நீங்கள் வேற ஒரு வெப்சைட் ஒரு எனி ஆப்ஸில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு மேலே இருக்கும். பிகாஸ் இதோட டிசைன் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதோட கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு, சில்வர் அண்ட் பிளாக் மெட்டல் கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்காங்க. அண்ட் கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூ இல்ல, குவாலிட்டி இல்லனா கூட அந்த பீஸோட கலர் அண்ட் டிசைன்காகவே பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்ப வந்து ஹையா இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து 49 ரூபீஸ், 49 ரூபாய்க்கு 50 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். அந்த 49 ரூபீஸ்க்கு நான் இதை வந்து பிக் பண்ணிருந்தேன் அவங்க வெப்சைட்ல இருந்து. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இயரிங். நான் பிக் பண்ணியிருந்த செகண்ட் இயரிங் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இது வந்து ஒரு சில்வர் ஆக்சிடைஸ்டு இயரிங். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போடுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பட் ரொம்ப ஹேங்கிங், ரொம்ப லெங்க் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பீஸ் வந்து பிக் பண்ணலாம். அண்ட் இது வந்து சில்வர் கலர் தான் அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலர் நான் செக் பண்ணி பார்த்துட்டு கிடைக்கல. மேபி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் அண்ட் பிளாக் மெட்டலில் கூட அவைலபிளாக இருக்கலாம். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேங்கிங் வந்து சில்வர் கலர்லேயே வந்து சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதை நம்ம வேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு வரும். ஸோ நான் வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போது சரி இதை விட கொஞ்சம் கூட சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஸோ நம்ம வேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் நமக்கு. இந்த ஒரு லெங்க்தில் மேலே வரும். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மீடியம் சைஸ்டு ஸ்டட் அப்படி தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சில்வர் ஷேடு வரக்கூடிய எந்த ஒரு அவுட்ஃபிட் கூடயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து வேர் பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்ம வந்து எத்னிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் வேர் பண்ணுறோன்னா இது வந்து சூப்பராக அதோட பேர் பண்ணலாம். ஸோ இந்த இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து நான் 49 ரூபீஸ்க்கு தான் பிக் பண்ணியிருந்தேன். நான் பிக் பண்ணியிருந்த நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு கோல்டன் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சில்வரும் அவைலபிளாக இருக்குது. பிளாக் மெட்டல் அவைலபிளா இருக்கான்னு நான் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இது பாத்தீங்கன்னா சூப்பர் எலகண்டா இருக்கு, ரொம்ப கிளாசியா, ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வருது, ஸ்பெஷல் அக்கேஷன் வருது, ஸ்பெஷலாகவும் போடலாம், சிம்பிளாகவும் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இயரிங் இது. ஸோ இந்த ஒரு லெங்க் வரும் நமக்கு. இதை வேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெங்க் வரும். ரொம்ப சூப்பரா இருக்கு. வேர் பண்ணும்போது பார்க்கும்போது கூட அவ்வளோ வந்து இதோட பியூட்டி தெரியல.
பட் இதை வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கோல்டன் ஷேட் வரக்கூடிய எந்த ஒரு அவுட்ஃபிட் கூடயுமே நம்ம இதை வந்து வேர் பண்ணலாம். போத் வெஸ்டர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் கூட இதை வந்து நம்ம வேர் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 49 எல்லாமே வந்து எது ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதில் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் தான், கொஞ்சம் கூட ப்ரைஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நான் ரொம்ப வந்து வாங்கணும்னு நினைக்கல, ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லணுமே அதுக்காக ரெண்டு மூணு இயரிங் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்மளோட ஃபைனல் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இயரிங். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 59 ருபீஸ். நான் வேறையும் நிறைய வெப்சைட்ல அண்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் ஆப்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து 100க்கு கம்மியாக வந்து இந்த ஒரு இயரிங் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் இவ்வளோ பெருசாக இருக்கு அண்ட் குவாலிட்டியும் செம்மையாக இருக்கு. ஒரு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லுக்கு மாதிரி இதுக்கு வெயிட்டும் இருக்கு அண்ட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருக்கு, இதோட டீடைலிங் நல்லா இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 59 ருபீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஹூப் இயரிங். இது க்ளோஸிங்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது தான் எனக்கு ஹூப் இயரிங்கில் பிடிக்கும். ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டன் கலரில் இருந்தது. ஸோ நான் வந்து சில்வர் வாங்கலான்னு தான் நினச்சேன், அப்புறமா கோல்டன் கலர் வாங்கிட்டேன். ஸோ இதை வாங்கியிருக்கேன். அண்ட் இதை வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெங்க்தில் நமக்கு வந்து வருது. அண்ட் இது வந்து 59 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நம்ப முடியலை. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் பீஸ் அண்ட் பார்க்கறதுக்கு இப்போ தான் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சரி நீ சொல்லிட்ட இதை நான் எங்கே போய் வாங்குவேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் காட்டின 4 இயரிங்கும் அதே ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செப்பரேட் செப்பரேட்டாக. அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா த கேலரி, அதாவது இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே வரும், அதாவது இயரிங், நெக் பீஸ் எல்லாமே வரும். அதில் நீங்கள் வந்து கேட்டகரி வைஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 இயரிங் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து நான் கார்ட்டில் போட்டேன். ஸோ எப்பவுமே வந்து கார்ட்ல போட்டுட்டு வாங்குங்க ஓகேவா. ஸோ கார்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து செக் அவுட் பண்றதுக்கு பார்க்கும்போது 200க்கு கம்மியாக தான் இருந்துச்சு நான் வாங்கினதோட ப்ரைஸ். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 200ஆவது இருக்கணும், அட்லீஸ்ட் 200 இருக்கணும், 200க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் 4 இயரிங்காக போட்டுட்டேன். 4 இயரிங் போட்டுட்டு பிளஸ் ஷிப்பிங் சார்ஜும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 266 ருபீஸ் வந்துச்சு. ஷிப்பிங் சார்ஜ் வந்து இந்தியாக்குள்ளேயா இருந்தது அப்படின்னா 60 ருபீஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே 60 ருபீஸ் தான் அதில் போட்டிருந்தது. அண்ட் ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 206 ருபீஸ்க்கு பிளஸ் 60 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ். ஸோ டோட்டல் 266க்கு நான் வந்து இந்த 4 இயரிங் வந்து பிக் பண்ணியிருந்தேன். டெஃபினட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்ல ஒரு அமேசிங் டீலில் நிறைய ஜுவல்லரி பீசஸ் வந்து பிக் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஒரு ரேட்டுக்கு இனி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா வந்து சீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.